எரிக் சொல்ஹைமின் வருகையின் பின்னணியில் டயஸ்போராக்கள் அடிபணியாது என்கின்றது ஸ்ரீலங்கா அரசு. வெற்றி நிச்சயம். விரைந்து செயல்பட மஹிந்த பணிப்பு. மொட்டுக்கட்சியின் பாதீட்டை தோற்கடித்த கட்சி உறுப்பினர்கள். ராஜபக்சக்களின் ஆட்டம் இனி செல்லாது. ராஜித விடுத்துள்ள எச்சரிக்கை. மக்களின் போராட்டத்தை ரணில் புரிந்து கொள்ள வேண்டும். மொட்டுக்கட்சி எச்சரிக்கை. ராஜபக்சக்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாக்கவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி சீண்டல். வெனிசுலா நாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43 உயர்வு. அமெரிக்க விமான நிலையத்தின் இணையதளங்களில் சைபர் தாக்குதல். தாய்லாந்தில் பட்டப்பகலில் துப்பாக்கிச்சூடு. 22 குழந்தைகள் உட்பட 34 பேர் பலி. அதிர்ச்சி சம்பவம். யாழில் உள்ள பிரபல்யமான உணவகங்களின் உணவுகளை வீட்டில் இருந்தவாறு ருசித்து மகிழ்ந்திட டெலிமிகா ஆப்பினை ஸ்மார்ட் போனில் தரவிறக்கம் செய்து ஆர்டர் செய்ய. ஐநா சுற்றாடல் வேலை திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் எரிக் சொல்ஹைமின் இலங்கை வருகையின் பின்னணியில் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் நிகழ்ச்சி நிரல் இருப்பதாக முன்வைக்கப்படும் கருத்துக்களை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது எரிக் சொல்ஹைமின் இலங்கைக்கான திடீர் பயணம் டயஸ்போராக்களின் தேவையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடா என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்த்தன, வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் இலங்கை பயணம் குறித்து அச்சம் கொள்ள வேண்டியதில்லை. அனைத்து நாடுகளுடனும் நட்புறவுடன் அணிசேரா கொள்கையின் அடிப்படையிலேயே இலங்கை பயணிக்கின்றது. ஒரு சுயாதீன நாடாக பிரிதொரு நாட்டின் அழுத்தங்களுக்கு எமது நாடு அடிபணியாது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேசிய தேர்தலை எதிர்கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை வெற்றி பெறச் செய்ய அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு கட்சியின் செயற்பாட்டாளர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியுள்ளார். மார்ச் மாதத்திற்கு பின்னர் பொதுத்தேர்தல் அல்லது சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ தனது செயற்பாட்டாளர்களுக்கு அறிவித்துள்ளார். இதனால் கிராம மட்டத்திலிருந்து கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்படும் மாவட்ட தொகுதி மட்ட கூட்டங்களிலும் தானும் பங்கேற்க உள்ளதாக மஹிந்த தெரிவித்துள்ளார். 1570 என்ற தொனிப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கூட்டத்தொடருடன் பிராந்திய மற்றும் கிராம மட்டத்தில் சிறிய கூட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறு மஹிந்த தனது செயற்பாட்டாளர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வேலை திட்டத்தின் இறுதியில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எனவும் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்களில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யாருடைய நம்பிக்கையையும் உடைக்க இடமளிக்க மாட்டேன். எந்த தேர்தல் நடந்தாலும் அது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். சற்று அமைதியாக காத்திருந்த தமது கட்சியினரை எழுப்பி தேர்தலுக்கு அனுப்பும் நடவடிக்கையை செய்ய வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தில் பாரிய ஊழல் மோசடியில் ஈடுபட்ட ராஜபக்ஷக்களை மக்கள் தமது போராட்டம் மூலம் வெளியேற்றியிருந்தனர். இந்த நிலையில் தமது வெற்றி என்ற கோஷத்துடன் மஹிந்த விடுத்துள்ள அறிவிப்பானது தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்டுப்பாட்டில் உள்ள அலவ பிரதேச சபையின் அடுத்த ஆண்டுக்கான பாதீடு தோற்கடிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற பாதீட்டு வாக்கெடுப்பின் போது 9 மேலதிக வாக்குகளால் அது தோற்கடிக்கப்பட்டுள்ளது. 28 உறுப்பினர்களை கொண்ட அலவ பிரதேச சபையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 15 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் நேற்றைய வாக்கெடுப்பின் போது 18 உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர். எதிராக வாக்களித்தவர்களில் 9 பேர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அழுத்து குளறி ஒப்பாரி வைத்து என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் ராஜபக்ஷ பட்டாலும் மீளெழுச்சி பெற மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஒன்றாக எழுவோம், கழுத்துறையிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற தொனிப்பொருளில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஏற்பாடு செய்திருந்த பொதுக்கூட்டம் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கழுத்துறையில் நடைபெற்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த விடயத்தினை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியினர் தாம் மீண்டெழுவார்கள் என்று கனவு காண்கிறார்கள். அதை பறைசாற்றும் வகையிலேயே அவர்கள் கழுத்துறையில் ஒன்று கூடி ஊழையிடுகிறார்கள். நாட்டை வக்கரோத்து நிலைக்கு கொண்டு வந்த ராஜபக்சக்களின் மொட்டுக்குழுவினர் என்று 3 தரப்புகளாக பிளவடைந்து நின்று ஆளுக்கு ஆள் மாறி மாறி வசைபாடுகின்றனர். மஹிந்த தரப்பு, விமல் தரப்பு, டல்லஸ் தரப்பு என்ற மொட்டுக்கட்சியினர் பிளவடைந்து நின்றாலும் நாட்டை அழிவு நிலைக்கு கொண்டு வந்தது இந்த 3 தரப்பினரும் பொறுப்பு. ராஜபக்சக்களின் சகாவான ரோஹித அபே குணவத்தன என்ற கண்ணீர் விட்டழுது மக்களிடமிருந்து அனுதாப அலியை தேட முயற்சிக்கின்றார்.
இதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கிறது. அழுது குளறி ஒப்பாரி வைத்து என்னதான் ஆட்டங்கள் போட்டாலும் ராஜபக்ஷ பட்டாளம் மீளெழுச்சி பெற மக்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் ராஜித சேனாரத்ன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இடைக்கால ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க தனது எண்ணங்களை அரசு கொள்கையாக குறிப்பிடுவதற்கு அவருக்கு மக்கள் ஆணை கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரித ஹேர தெரிவித்துள்ளார். ஏனெனில் அவர் மக்கள் ஆணைக்கு முரணாகவே தெரிவு செய்யப்பட்டார். 69 லட்சம் மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்த ஜனாதிபதியை வீட்டுக்கு அனுப்பிய மக்கள் போராட்டத்தின் பலத்தை ஜனாதிபதி விளங்கிக் கொண்டு பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்பட்ட இடைக்கால ஜனாதிபதியாகவே பதவி வகிக்கிறார். ஜனாதிபதி ஒருவர் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும். ஜனாதிபதி பதவிக்கான வெற்றிடம் ஏற்படும் போது நாடாளுமன்றத்தினால் இடைக்கால ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் என அரசியலமைப்பின் 32வது உறுப்புரையில் ஜனாதிபதியின் தெரிவு தொடர்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நேரடி மக்கள் ஆணை கிடையாது. மறைமுக மக்கள் ஆணையுடனே அவர் தெரிவு செய்யப்பட்டார். தேர்தல் முறைமை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை யார் வழங்கியது என ஜனாதிபதியிடம் வினவினாள். நான் நேற்றிரவு உறங்கும் போது கனவில் அவ்வாறு கண்டேன் என ஜனாதிபதி குறிப்பிட முடியும். தனது எண்ணங்களை கொள்கையாக ஜனாதிபதியால் குறிப்பிட முடியாது. தேர்தல் முறையை மாற்றியமைப்பதாக சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தில் குறிப்பிடவில்லை. 2020 இடம்பெற்ற பொதுத் தேர்தல்களின் போது இது குறிப்பிடப்படவில்லை. ஆகவே இடைக்கால ஜனாதிபதி கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுக்கும்போது தூரநோக்குடன் சிந்திக்க வேண்டும். தேர்தலை நடத்துவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விரும்புவதில்லை. நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை திட்டமிட்ட வகையில் பிற்போட்டது. இன்று வரை மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் சட்டச்சிக்கல் காணப்படுகிறது. அரசியல் சூழ்ச்சியால் தேர்தலை பிற்போட முயற்சிக்கும் போது அதன் தாக்கத்தை உரிய தரப்பினரை எதிர்கொள்ள வேண்டும். மாகாண சபை தேர்தலை பிற்போட்ட காரணத்தினால்தான் ஐக்கிய தேசிய கட்சியை நாட்டு மக்கள் ஜனநாயக ரீதியாக புறக்கணித்தார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்கள் போராட்டம் 69 லட்சம் மக்கள் ஆணையுடன் ஆட்சி அமைத்த ஜனாதிபதியையும் 3/2 பெரும்பான்மை பலத்துடனான அரசாங்கத்தையும் வீட்டுக்கு அனுப்பியது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறையை தவித்துக் கொள்ள வேண்டும் என்றும் சரித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மீட்கவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார். மாறாக ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்கு அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க தற்போது தங்களின் வழிக்கு வந்துவிட்டார் என மஹிந்த ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களால் வெளியில் தலை காட்ட முடியாமல் இருந்தது. அந்த நிலைமையை ரணில் விக்ரமசிங்கவே மாற்றியமைத்தார். தவறான வழியில் பயணித்த அரசியல்வாதிகளுக்கு அவரே புனர்வாழ்வளித்தார். மாறாக ராஜபக்ஷக்களை பாதுகாப்பது அவரின் நோக்கமல்ல. எனவே வாயை மூடிக்கொண்டு பயணிப்பது சிறந்தது எனவும் ரங்கே பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் தொடர்மழை காரணமாக தலைநகர் காரகாசிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாஸ் டெஜீரியாஸ் பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் ஏராளமான வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. வீடுகளில் வசித்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். இதையடுத்து மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 43 உயர்ந்துள்ளது. மேலும் 56 பேரை காணவில்லை என்றும் கூறப்படுகிறது. அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் விமான நிலையங்களில் இணையதளங்களில் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சிகாகோ, லாஸ் ஏஞ்சல்ஸ், பீனிக்ஸ், லூயிஸ் விமான நிலைய இணையதளங்கள் ஹேக் செய்யப்பட்டுள்ளன. சைபர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் விமான சேவை தகவல் செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்படவில்லை. விமான நிலைய இணையதளங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பின்னர் உடனே செயல்பாட்டுக்கு வந்தன. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சைபர் தாக்குதல்களால் எந்த நேரத்திலும் விமான நிலைய செயற்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தின் வடக்கு மேற்கு மாகாணமான நோங்புவா லாம்பு என்ற இடத்தில் அமைந்துள்ள குழந்தைகள் காப்பகத்தில் நுழைந்த நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 மேற்பட்ட குழந்தைகள் உட்பட அதிகபட்சம் 34 பேர் பலியாகியுள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் குறைந்தது 12 பேர் காயமடைந்துள்ளனர் என்று கூறப்படுகிறது. முதல்கட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியது முன்னாள் காவல்துறை அதிகாரி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் ஒரு வருடத்திற்கு முன்பு போதைப்பொருள் வழக்கு காரணத்தினால் காவல்துறையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அந்த நபர் வண்டியில் வேகமாக வந்து குழந்தைகள் இருக்கும் பகல் நேர காப்பகத்தில் நுழைந்துள்ளார். அப்போது அங்கு குறைந்தது 30 குழந்தைகள் இருந்தனர் என்றும் கூறப்படுகிறது.
நுழைந்தவுடனே அங்கு உள்ள ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை முதலில் சுட்டுள்ளார். அதன் பின்னர் அறையில் இருந்த குழந்தைகளை துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இந்த கொடுமையான சம்பவத்தில் 20 மேற்பட்ட குழந்தைகள் இறந்துள்ளனர். மேலும் சுடப்பட்டவர்களில் 8 கர்ப்பிணி ஆசிரியரும் ஒருவர் என்று கூறப்படுகிறது.